Periyar Maniyamai Institute of Science and Technology, Thanjavur. BTEC CSC with specialization in AI and ML and data science. ABP in Tamil Vanakkam. Tamilagathila kadandha sila naatkalagave vandu pathina palli maanavargaludaiya tharkolai muyarchi tharkolai aagiya sambavam vandu perum paravarpai erpaduthu. குறிப்பாக கள்ளக்குறிச்சியில தனியார் பள்ளி மாணவியோட தற்கொலை வந்து கலவரத்துல முடிஞ்சது. இன்னும் அந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் வந்து அரசு தரப்புல மேற்கொள்ளப்பட்டு வராங்க. பலர் கைது செய்யப்பட்டு கள்ளக்குறிச்சி சம்பவம் வந்து பெரும் பரபரப்புக்குள்ளான சம்பவமா இருந்தது. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கூட வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த தனியார் பள்ளி மாணவன் ஒருவர் வந்து ஆசிரியர்கள் வந்து திட்டியதாக வந்து பாத்தீங்கன்னா தற்கொலை முயற்சியானது மேற்கொண்டாரு. இந்நிலையில வந்து பாத்தீங்கன்னா இன்று செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரத்து பக்கத்துல இருக்கிற பூஞ்சேரி என்ற கிராமத்தை சேர்ந்த இடத்துல வந்து அரசு மேல்நிலைப் பள்ளி வந்து செயல்பட்டு இந்த பள்ளியை சேர்ந்த மாணவி ஒருவர் வந்து 2ஆம் ஆண்டிலிருந்து குடித்து தற்கொலைக்கு முயன்று இருக்கிற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம் மீனவர் குப்பம் பகுதியை சேர்ந்தவர் சுரேஷ். இவருடைய மகள் கஜசுப மித்ரா அப்படின்ற மகள் வந்து 14 வயது 9ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க பூஞ்சேரியில செயல்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில படிச்சுட்டு இருக்காங்க. அதாவது மெட்ரிகுலேஷன் பள்ளியில படிச்சுட்டு இருந்தாங்க. இவங்க கொரோனா காலத்துல ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனையின் காரணமாக அரசு பள்ளியில இருக்க ஆங்கில வழி கல்விக்கு வந்து இவர்களை வந்து சேர்க்கிறாங்கன்ற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அந்த மாணவியோட தற்கொலை முயற்சிக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று பருவ தேர்வானது நடைபெற்றிருக்கு. 2ஆம் பருவத் தேர்வு அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அந்த சமயத்தில் பள்ளியிலிருந்து ஆசிரியை ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா மாணவியை வந்து திட்டியதாக கூறப்படுகிறது. ஏதோ ஒரு விஷயத்தில் மாணவியை வந்து கண்டிச்சிருக்கிறாங்க ஆசிரியர். இது குறித்து வந்து பெற்றோர்களுக்கு தெரிவித்து விடுவாங்களோ என்ற ஒரு அச்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவி 2ஆம் மாடியிலிருந்து எகிரி தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது குறித்த முறையான விசாரணையானது மாவட்ட நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறை, அதாவது RPO, அதே மாதிரி பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் சார்பில் வந்து நடைபெற்று கொண்டிருக்கு. பள்ளிக்கு சென்று ஆசிரியர், அதாவது 2ஆம் மாடியிலிருந்து குதித்து தற்கொலை முயற்சி செய்து கொண்ட மாணவி வந்து பூஞ்சேரியிலே இருக்கிற விபத்து காப்பீடு அவசர விபத்து மையத்துல வந்து சிகிச்சை பெற்ற பிறகு அதனை தொடர்ந்து அவங்க செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டாங்க. பாதி சுயநினைவின்றி வந்த மாணவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா CT ஸ்கேன் ஆகியவை எடுக்கப்பட்டது. அதுல இடுப்புல வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதுக்கான சிகிச்சையை வந்து அரசு மருத்துவமனையில இருக்காங்க. இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாணவி நலமுடன் இருக்கிறார். மாணவியோடைய உயிருக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை அப்படின்ற தகவல் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து பள்ளி மாணவர்களுடைய தற்கொலை சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் செங்கல்பட்டிலும் மற்றொரு சம்பவம் வந்து ஒரு அதிர்ச்சிக்குரிய விஷயமாக இருந்து வருகிறது. ABP நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் கிஷோர் ரவி. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். BTEC CSC with specialization in AI and ML and data science.